கடலூர் மாவட்டத்தில் வீராணம் ஏரியிலிருந்து 8000 கனஅட நீர் வெளியேற்றப்படும் நிலையில் 10000-க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், தற்போதைய நிலவரம் என்ன, விவசாயிகளுடைய கோரிக்கை என்ன, அரசு அதற்கான பதில் என்ன தெரிவிக்க இருக்கிறாங்க, விவரம் என்ன? விஷ்ணு, நிச்சயமாக அதாவது கடலூர் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் இந்த வடகிழக்கு பருவமழையின் போது கடுமையாக பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சிதம்பரம் டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். நேற்று கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக சிதம்பரத்தில் 30 சென்டிமீட்டரும் காட்டுமன்னார்கோயில் பூனகிரி தலா 15 சென்டிமீட்டர் என மழை பதிவாகியது. மேலும் அரியலூர் பெரம்பலூர் தொடர்ச்சியாக மழை நீடிப்பதன் காரணமாக தமிழகத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கக்கூடிய வீராணம் ஏரி தற்போது நீர்வரத்து என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அது முழு கொள்ளளவு என்பது 47.5 கனஅடி, தற்போது 46 கனஅடி தண்ணீர் என்பது எட்டியுள்ள நிலையில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாகவும் கடலூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்யும் மழையின் காரணமாகவும் தற்போது நீரின் அளவு என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. செங்கால் ஓடை, இது வெள்ளியங்கால் ஓடை வழியாக நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் தற்போது 8000 கனஅடி நீர் என்பது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணையின் பாதுகாப்பு கருதி தற்போது 2 நாட்களாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனால் தற்போது 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அதாவது சிதம்பரத்திலிருந்து காட்டுமன்னார்கோவில் செல்லக்கூடிய திருநாரையூர், குமராட்சி, வீரநத்தம், எடையூர், நந்திமங்கலம், நடுத்திட்டு என 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 15000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகள் வாழ்ந்து வருகின்றன. தற்போது அவர்கள் வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய அபாய நிலைக்கு இருக்கிறது என்றால் அந்த சாலை முழுவதும் இரு கரையிலும் தழுவி செல்லும் நீர் செல்வதால் தற்போது வெள்ளக்காட்சியுடன் காட்சியளிக்கிறது. ஏற்கனவே சிதம்பரம் நகரப்பகுதி முழுமையாக வெள்ளக்கடை காட்சியளிக்கக்கூடிய நிலையில் சிதம்பரத்திலிருந்து காட்டுமன்னார்கோயில் செல்லும் சாலை இன்னும் மழை நீடித்தால் போக்குவரத்து என்பது துண்டிப்பு ஏற்படும். உடனடியாக அப்பகுதியில் ஒரு தாழ்வான பகுதி மக்கள் பாதுகாப்பாக மீட்டு முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடுகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் காலையிலிருந்து 6 மணி நேரத்துக்கு மேலாக இடைவிடாமல் தொடர்ச்சியாக கடலூரில் கனமழை பெய்து வருகின்ற சூழ்நிலையில் இன்னும் சில மணி நேரத்தில் காட்டுமன்னார்கோவில், அரியலூர், பெரம்பலூர் என பல மாவட்டங்களிலும் தற்போது மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் உடனடியாக அணையின் பாதுகாப்பு குறித்தும் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பகுதி மக்களை வெளியேற்ற வேண்டும் ஒரு கோரிக்கை இருந்திருக்கிறது. இந்த வெள்ளக்காடு காட்சியில் இல்லாமல் சுமார் அந்த வீராண ஏரியை நம்பி விவசாயிகள் 40000-க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் சாகுபடி செய்திருக்கிறார்கள். தற்போது அதில் 10000 ஹெக்டேர் அளவில் தற்போது நீரில் மூழ்கி இருக்கிறது. ஆண்டுதோறும் இந்த இழப்பு என்பது அவர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. வீராண ஏரியை ஏற்கனவே முழு கொள்ளளவு எட்டிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்னதாகவே திறக்காமல் மழையின் காரணமாக தற்போது திறக்கப்பட்டிருப்பதால் தற்போது வீராணம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளுமே தற்போது வெள்ளக்கடாக காட்சியளிக்கிறது. 10000 ஹெக்டேர் அளவில் நீரில் மூழ்கி இருப்பதால் விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு 30000 முதல் 40000 வரை செலவு செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வைத்த நிலங்கள் தற்போது நீரில் மூழ்கடித்து கண்ணீர் மல்க விவசாயிகள் நெருக்கடியாக நிற்கின்றனர். நன்றி பிரேம், உங்களுடைய தகவல்களுக்கு. 10000-க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்தோம். இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்டோம்.